ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கொண்டக்கடலையை பற்றி தாங்க. கொண்டக்கடலையை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, கொண்டக்கடலை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்குமா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொண்டக்கடலை சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நாம் தினமும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருள்னால் அது கொண்டக்கடலை தாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கொண்டக்கடலையில். கொண்டக்கடலையில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிக அளவில் இருக்குதுங்க. ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருக்குதுங்க. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகளவில் இருக்கிறனால செரிமான கோளாறை நீக்கிடுங்க. மலச்சிக்கல் இருந்தாலும் அதை நீக்கிடும். இதில் இருக்கிற அதிகளவு இரும்பு சத்து இரத்த அணுக்களின் அளவு அதிகரித்து நமக்கு இரத்த சுகை வராமல் தடுக்குதுங்க. நரம்புகளை பலப்படுத்தும், எலும்புகள் வளர்ச்சிக்கும், எலும்புகளை பலப்படுத்தவும் உதவுதுங்க. எவ்வளோ வீக்காக இருந்தாலும் கொண்டக்கடலை தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க. இதை நம்ம காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. உடல் வலி, உடல் சோர்வை நீக்கிடும், உடம்புக்கு தெம்பு தருங்க. கொண்டக்கடலையில் மெக்னீஷியம் ஃபோலேட் இருக்கிறதுனால ரத்த நாளங்களை வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. சளி இருமலை குணப்படுத்திடும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்திடுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயம் ஆரோக்கியமாக செயல்பட உதவுதுங்க. ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இருக்குதுங்க. ரத்த சர்க்கரையின் அளவை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதனால் நமக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்க முடியுங்க. ஆண்களுக்கு ஆண்மை குறைபாட்டை நீக்கி ஆண்மை சக்தியை அதிகரிக்குதுங்க. கொண்டக்கடலையில் இருக்கிற கோளையின் சத்து ஞாபகத்திறனை அதிகரித்து மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க உதவி செய்யுதுங்க. கொண்டக்கடலையில் இருக்கிற செலினியம்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுதுங்க. காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதே அளவு நன்மை நாம் கொண்டக்கடலை சாப்பிட்றனால கிடைக்குதுங்க. கொண்டக்கடலை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை அளவாக ஒரு கைப்பிடி அளவு தினமும் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை அதிகரிக்காதுங்க. இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் எடையை அதிகரிக்கும். உடல் எடை அதிகரிக்காமல் இதோட முழு ஊட்டச்சத்தும் கிடைக்கிறதுக்கு தினமும் ஒரு கையளவு கொண்டக்கடலை சாப்பிட்றது நல்லதுங்க. கொண்டக்கடலையில் இருக்கிற அதிகளவு நார்ச்சத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுதுங்க. கொஞ்சமாக கொண்டக்கடலையை சாப்பிட்டோனாலே அடிக்கடி ஏற்படும் பசியை போக்கி ரொம்ப நேரம் பசி ஏற்படாமல் இருக்க செய்யுதுங்க. இதனால் நாம் தேவையில்லாத கண்ட உணவுகள் சாப்பிடாமல் உணவு கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சாப்பிடாமல் பட்டினி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நம்ம உடம்பு வீக்காக தாங்க போயிடும். அப்படி வெயிட்டை குறைக்கக்கூடாது. சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடலை குறைச்சாதாங்க உடம்பு ஆரோக்கியமான முறையில் குறைக்க முடியும். அப்படி ஆரோக்கியமான முறையில் உடம்பு குறைக்கிறதுக்கு கொண்டக்கடலை உதவுதுங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில சத்தான உணவுகளை சாப்பிடாமல் தவிர்த்தோன்னா அந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்காதுங்க. கொண்டக்கடலை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையை வேக வச்சு தாளித்து ஒரு கப் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை கிரேவி செஞ்சு சப்பாத்தி இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் விட கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயத்தில் பச்சை மென்று சாப்பிட்டுட்டு அந்த ஊறின தண்ணியை குடித்தோன்னா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க. இப்படி சாப்பிடும்போது கொண்டக்கடலையில் உள்ள முழு ஊட்டச்சத்தும் நமக்கு முழுசாக கிடைக்குங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் விடாமல் தொடர்ந்து இதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி சாப்பிடும்போது அந்த நாள் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். முன்னாடி உள்ளதை விட இப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.